ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாசித்ததான சங்கீதம், சங்கீதம் ரெண்டு, இரண்டாவது சங்கீதத்துல 12 வசனங்கள் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை நம்ம தியானிக்கும் போது, இந்த சங்கீதத்தை எழுதினது தாவீது அப்படின்னு நிறைய வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் போது அதுதான் தெரிகிறது. அல்லேலூயா. தாவீதுனுடைய இக்கட்டை குறித்து அதையும் இந்த சங்கீதத்தை நம்ம சேர்த்து பார்க்கும் போது தாவீது எழுதினது போல தெரிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கீத 4 பகுதிகளாக பிரித்திருக்கிறேன். முதல் பகுதி விரோதிக்கிறவர்கள், விரோதிக்கிறவர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். யாரை விரோதிக்கிறவர்கள்னா, கர்த்தரை விரோதிக்கிறவர்கள், அவருடைய பிள்ளைகளை விரோதிக்கிறவர்கள். அல்லேலூயா. விரோதிக்கிறவர்களை குறித்து நம்ம 1 முதல் 3 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. யார் யாரை விரோதிக்கிறார்கள் என்பதை குறித்து நம்ம இதுல பார்க்கலாம். விரோதிக்கும் போது எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து இந்த வசனங்கள்ல பார்க்கலாம். அல்லேலூயா. யார் விரோதமாய் வருவார்கள் அப்படிங்கறதையும் இந்த வசனங்கள்ல பார்க்கலாம். விரோதிக்கிறவர்கள் அப்படின்னா எப்படி விரோதிப்பாங்க, விரோதிக்கும் போது அவங்க என்னெல்லாம், அவங்களுடைய சுபாவங்கள்ல மாற்றம் என்னெல்லாம் அவங்களுடைய செய்வாங்க அப்படிங்கறத குறித்து இதுல பார்க்கலாம். யாரெல்லாம் விரோதிப்பார்கள், யாரை விரோதிப்பார்கள், கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் விரோதிப்பார்கள். யார் விரோதிப்பார் அப்படிங்கறத இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கலாம். முதல்ல யார் விரோதிப்பார்கள் அப்படின்னு, யாரெல்லாம் விரோதமாய் வருவார்கள் என்பதை குறித்து பார்க்கலாம். முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் அப்படின்னு இருக்கு. ரெண்டு பேர் அப்ப இதுல விரோதமா வராங்க. ஒன்று ஜாதிகள். ஹல்லேலூயா. உலகத்துல ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள் எல்லாரும் எப்படி வருவாங்களாம், கொந்தளித்து. ஹல்லேலூயா. அடுத்து யாரெல்லாம் விரோதமாய் வருவார்கள் என்பதை இரண்டாவது வசனத்துல கடைசி ஸ்டான்ஸா பார்க்கலாம். கடைசியில என்ன பார்ப்போம், பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. ஒன்று ஜாதிகள், ஜனங்கள், ராஜாக்கள், அதிகாரிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் நிறைவேறுதா? ஹல்லேலூயா. இந்த வசனம் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டதான வசனம் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு விரோதமாகவும் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் ஜாதிகள் என்ன பண்றாங்க, கொந்தளிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திக்கிறாங்க. ஹல்லேலூயா. இத்தனைக்கும் ஆண்டவரை அறிஞ்சவங்க எந்த உபந்திரத்துக்கும் போறது கிடையாது, எந்த பிரச்சனைக்கும் போறது கிடையாது. இருந்தாலும் விருதா காரியத்தை சிந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. இது அன்றைக்கே சொன்னதான தீர்க்க தரிசனம், அது நிறைவேறிதான் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அதை குறித்து நம்ம கலக்க வேண்டிய தேவை இல்லை. ஹல்லேலூயா. இவங்க விரோதமா வரும்போது அவங்களுடைய சுபாவங்கள், அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சாவது சொல்ற பார்த்தோம். ஒண்ணு கொந்தளிப்பாங்க, ஒண்ணுமே இருக்காது ஆனாலும் கொந்தளிச்சுக்கிட்டே வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நாட்டுல நடக்கிறதும் அவர்களுக்கு விரோதமானதாக இருந்தாலும் அதை ஆதரித்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கொந்தளிப்பார்கள். ஹல்லேலூயா. கொந்தளித்துக்கொண்டே இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, யாரை விரோதிக்கிறார்கள் என்று பார்த்தோம். கர்த்தரை முதல்ல யாரை விரோதிக்கிறார்கள், கர்த்தரை விரோதிக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னாரு, உலகம் உங்களை பகைப்பதற்கு முன்பதாக என்னை பகைத்தது. ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் உங்களை சிநேகிக்கும். ஹல்லேலூயா. நீங்க உலகத்தார் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ உலகம் உங்களை நேசிக்கலன்னா சந்தோஷப்படாது. உலகம் உங்களை நேசிக்கலன்னா, உங்க சகோதரர்கள் உங்களை நேசிக்கலன்னா என்ன பண்ணணும், சந்தோஷப்படணும்.
யாரெல்லாம் சந்தோஷப்படுவீங்க? ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? யார் உங்களை நேசிக்கிறார்? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதல்ல யாரை விரோதித்தார்கள்? யாரை விரோதித்தார்கள்? கர்த்தரை விரோதித்தார்கள். அப்போ அவருடைய பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா விரோதிப்பாங்க. அப்போ அதை குறித்து நம்ம டென்ஷன் பட வேண்டிய தேவையே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம தலைவரை விரோதித்தாங்க, நம்மளையும் விரோதிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் அப்படின்னு இரண்டாவது லைன் சொல்லுது. யார் அபிஷேகம் பண்ணது? கர்த்தர் யாரை அபிஷேகம் பண்ணினார்? அவருடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணினார். நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்ப நமக்கு விரோதமாகவும் அதுக்குன்னு கொந்தளிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்காம இருக்கக்கூடாது. கொந்தளிக்கிறவர் ரசிக்கப்படுவதற்காக ஜெபிக்கணும், மனம் திரும்புவதற்காக ஜெபிக்கணும். அது நம்ம மேல விழுந்த கடமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஒண்ணு, கட்டுகளை எல்லாம் அறுத்து அவர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம். இப்ப என்ன பண்றாங்க? அடிச்சு கொள்ளுவாங்க, எங்கேயாவது தூக்கி போடுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் வசனத்துல சொன்ன காரியம் தான். இது இன்னைக்கு நடக்கல. ஹல்லேலூயா. அன்றைக்கே நடக்குது. அப்படி நடந்தும் இந்த வேதத்திலிருந்து ஒரு வள்ளியோ ஒரு புள்ளியோ அவர்களால் என்ன பண்ண முடியல, மாற்ற முடியல. ஹல்லேலூயா. இது ஜீவனுள்ள வார்த்தை, இது ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தருடைய பதிலை குறித்து நம்ம பார்க்கலாம். விரோதிக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் செய்கிறது. ஆண்டவர் சும்மா இருந்தா எப்படி இருக்கும்? ஆண்டவருடைய பிள்ளைகளை நோண்டிக்கிட்டே இருந்தா அவர் சும்மாவே இருப்பாரா? அவர் பதில் செய்வார் அப்படிதானே? இப்போ நம்ம பிள்ளைங்களை யாராவது ஒருவர் நோண்டிக்கிட்டே இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பார்த்துட்டே நோண்டட்டும், அடிக்கட்டும், மீதிக்கட்டும் அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம்? போய் ஏண்டா அடிங்க அப்படின்னு கேட்போம். என்ன எந்த பிரச்சனை அப்படின்னு கேட்போம். அப்ப ஆண்டவரும் சில பதில்களை என்ன பண்ணுவாரு? செய்வார். நான்காவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணுவாரா? இகழ்வார். நார்மலா நம்ம நகைச்சா எப்படி இருக்கும்? ஒரு நபர் இன்னொரு நபரை நகைத்தால் எப்படி இருக்கும்? அப்போ வானத்தையும் பூமியை உண்டாக்கின அந்த ஆண்டவர் நகைத்தா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. சாதாரணமா மனுஷன் ஆசிர சுவாசம் போனா ஒண்ணுமே கிடையாது. அவன் நகைச்சாலே தாங்க முடியாது. அப்போ எல்லாத்தையும் படைத்த அந்த ஆண்டவர் நகைத்தா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணுவார்? நகைப்பார். ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணுவார்? இகழ்வார். ஹல்லேலூயா. ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி. ஹல்லேலூயா. கோபம் வருது ஆண்டவர். எதுக்கு கோபம் வருது? அவருடைய பிள்ளைகளை என்ன பண்றாங்க? உபத்திரவப்படுத்தும் போது அவருக்கு கோபம் வருது. ஆண்டவருக்கு கோபம் வந்தா என்ன வரும் அப்படிங்கறத சங்கீதம் 18வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் ஒருவர் சீக்கிரமாய் வாசிங்க. 18வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களில் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் கடல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருவின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டிகளை கொண்டு
பறந்தார். முதல்ல ஏழாவது வசனத்துல கடைசி லைன் என்ன சொல்றதுன்னா, அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய மலையோட அஸ்திபாரம் அசைஞ்சிச்சுன்னா எறும்பு மாதிரி தூசி மாதிரி ஆண்டவர் பார்வைக்கு இருக்கிற நம்ம ஹல்லேலூயா ஆண்டவர் ஊதி போடுவார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறவன் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஊதியே போடுவார். அவருடைய நாசியிலிருந்து எழும்பும் புகை அவனை எரிச்சியே போடுறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை வீராப்பு காட்டலாம். அமே. ஏன்னா அது ஆண்டவர் நமக்கு தந்த என்னது, பாடுகளை செய்கிறதுக்கு ஆண்டவர் தந்த என்ன சொல்லுங்க, பாடுகளை நமக்கு என்ன பண்ணணும், சைக்கணும்னு ஆண்டவர் சொல்லி தந்துட்டார்ல, கட்டளை போட்டார்ல, நானும் உபத்திரப்பட்ட நீங்களும் படணும், உபத்திரவிதன் வழியா தான் இங்க வரணும், பரலோகம் வரணும். அதுக்கு நான் சும்மா தான் இருக்க மாட்டேன். அமே. எல்லாம் ஞாபக புஸ்தகத்துல உண்டு. ஹல்லேலூயா. அது எவனா இருந்தாலும் ஞாபக புஸ்தகத்துல உண்டு. அவர் கோபம் கொண்டால் பர்வதங்கள் என்ன பண்ணுவான், பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசையுமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது. அமேன். அப்போ ஆண்டவர் கோபப்படாமல் இருக்கிறது யாரையோ கொஞ்சம் பேரை என்ன பண்ணணும், ரட்சிக்கணும். அமே. ரட்சிக்கப்படும் போது ரட்சிக்கப்பட மன இல்லாம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மன இல்லாதவன் மேல ஆண்டவருடைய அக்கினி என்ன பண்ணும், இறங்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் எப்படி இருக்கிறாராம், அவர் பிள்ளைகளை கண்ணின் கருவியை போல பாதுகாக்கிற ஆண்டவர் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். அமே. நமக்கு உக்கிரம் ஏறும் அப்படின்னு ஏறும், ஆனா ஒரு பத்து நிமிஷத்துல பெட்டி பார்க்க மாதிரி அடங்கிடும். ஆனா அவர் அப்படி கிடையாது, பொறுமையா இருப்பாரு பொறுமையா இருப்பாரு. அவருக்கு உக்கிரம் ஏறும்போது அவ்வளவுதான், அதுதான் அதோட முடிவு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போராட்டம் அவருடைய கூட்டமும் மோசைக்கு விரோதமா எழும்புனாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அது வரைக்கும் நடக்காத ஒரு அற்புதம், பூமி பிளந்து உள்ள போனாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய முடியாமலாம் கிடையாது. பார்வோனுக்கு முன்பதாக அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். கடைசியில தலைப்பிள்ளை சங்காரத்தை வரைக்கும் உண்டாக்கினார். இந்த தேசத்துல ஆண்டவர் இன்னும் செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். ஹல்லேலூயா. ஆனா அது நடக்காம இருக்காது, அது நடக்கும் ஒரு நாள், கண்டிப்பாக அது நடக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்னைக்கு சொன்னதான காரியம் இன்னைக்கு நடக்குதுன்னா, அன்னைக்கு சொன்னதான அவருடைய தண்டனையும் ஒரு நாள் நடக்கும். ஹல்லேலூயா. அவர் நமக்காக பதில் செய்வார். ஹல்லேலூயா. ஐந்தாவது வசனத்தை ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அவருடைய ராஜாவை, இந்த உலகத்துல ஒருத்தனை வந்து ராஜாவா அபிஷேகம் பண்ணினது, முன்னாடி எல்லாம் யார் அபிஷேகம் பண்ணது, ஆண்டவனா அபிஷேகம் பண்ணி வைக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஒருத்தனை வைக்கிறது ஆண்டவன் தான் வைக்கிறார். ஹல்லேலூயா. அவனா யாருமே ஏறி உட்கார்ந்து கிடையாது, எல்லாரையும் ஆண்டவன் தான் வைக்கிறார். அவன் துன்மார்க்கனா இருந்தாலும் நீதிமானா இருந்தாலும் அவனை ஆண்டவன் தான் வைக்கிறார். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் வழி மாறி போகும்போது உபத்திரவப்படுத்தணும். சில கொட்டுகளை கொடுக்கிறதுக்கு துன்மார்க்கனை தான் யாரா வைக்கணும், ராஜாவா வைக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நம்மளை சரிப்படுத்துவதற்காக சில துன்மார்க்கனை என்ன பண்ணுவார், ராஜாவா வைப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது பகுதியை பார்க்கலாம். குமாரனை பற்றி பிதா கூறுகிறது கூறுவது குறித்து நம்ம பார்க்கலாம். ஏழாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன்,
என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அல்லேலூயா. எட்டாவது வசனத்தை இப்படியாக சொல்லியிருக்கு, ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறது யாரு? யார் ஆளுகை செய்கிறார் இந்த உலகத்தை? இப்போ இந்த உலகத்தை யாரோட பிடிக்கிறது? பிடிச்சிருக்கு. அப்போ இதை எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமாக மாற்றணும். அல்லேலூயா. புதிய பாட்டில் என்ன இருக்கு? சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், சீஷர்களை உருவாக்குங்கள். எத்தனை சீஷர்களை நம்ம உருவாக்கி இருக்கோம்? முதல்ல நம்ம சீஷர்களாய் மாறினோமா? அல்லேலூயா. சீஷனா மாறினா குரு சொல்றத அப்படியே பின்பற்றுவார்கள். அல்லேலூயா. குருவை போல மாறுவதுதான் சீஷன். அல்லேலூயா. குருவை போல மாறாதவர் சீஷன் அல்ல. விவேகானந்தரை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். விவேகானந்தருக்கு அநேக சீஷர்கள் இருந்தார்கள். விவேகானந்தர் என்ன சொன்னாலும் அதை ஊர் ஃபுல்லா போய் சொல்லுவாங்க. அதே போல சீஷர்களை உருவாக்குவாங்க. நமக்கு ஒரு குரு உண்டு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம கிட்ட சொன்னது, உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். அல்லேலூயா. நம்ம சீஷராக்கல, ஏன்னா நம்ம இன்னும் சீஷரா ஆகல. அல்லேலூயா. நம்ம சீஷராகும் போது குரு சொல்றது எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? பின்பற்றுவோம். அப்போ இந்த வசனத்துல சொன்னது போல, ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம மேல விழுந்த கடமை நம்ம என்ன பண்ணணும்? சுவிசேஷம் சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, கலக வீட்டால் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, இயேசு நல்லவர்னு சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இரும்பு கோளாத அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல அவர் அவர்களை உடைத்து போடுகிறார் என்று சொன்னார். யாரை உடைத்து போடுவார்? ஜாதிகளை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதம் இல்லாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களை என்ன பண்ணுவார்? குயகலத்தை போல அவர்களை உடைத்து போடுவார். அல்லேலூயா. இரும்பு கோளாத அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நொறுக்கி போடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தால் அவர் குயகலத்தை போல நம்மையும் நொறுக்கி போடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக நான்காவது பகுதி, ஆண்டவர் நமக்கு தருகிறதான அறிகுறியை நம்ம பார்க்கலாம். நம்ம பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். முதல்ல ஆண்டவர் கொடுக்கிறதான அறிவுரை யாருக்குன்னா, ராஜாக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்னா அவங்க தான் இந்த நாட்டை ஒழுங்காக ஆள வேண்டும். அல்லேலூயா. ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ இந்த ராஜா சொல்றத நியாயாதிபதி கேட்டு நியாயத்தை புரட்டுகிறான் ஒரு காலம். அல்லேலூயா. அல்லேலூயா. நியாயமே இல்லாத ஒரு காலம். அப்போ நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, ஒன்பதாவது வசனத்தை நம்ம வாசித்தோம், இரும்பு கோளால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல உடைக்க ஆண்டவர் வரப்போகிறார். ஒழுங்கா நியாயம் செய்யாத எல்லாரையும் ஆண்டவர் சொல்கிறது, அவர் இரும்பு கோளால் என்ன பண்ண போகிறார்? நொறுக்கி குயகலத்தை போல அவர்களை உடைத்து போட வரப்போகிறார். அல்லேலூயா. பதினோராவது வசனம் இப்படியா சொல்கிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி வரணும்னா, பயத்துடனே வரணும். அல்லேலூயா. பயத்துடன் ஆண்டவருடைய சமூகத்துல வரணும். ஏன்னா அவர் குயகலத்தை போல உடைக்கிற ஆண்டவர், இரும்பு போனால நொறுக்கி போட வல்லமையுள்ள ஆண்டவர். அவருடைய கோபம் பர்வதங்களுடைய அஸ்திபாரங்களை உடைக்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா.
ஹalleluya அவருடைய ஞாசியின் சுவாசத்தினால என்னவாகும் ஞாசியின் சுவாசத்தினால இந்த பூமி என்னவாகும் புகைக்காடாக மாறிவிடும் எரிந்து போய்விடும் ஹalleluya அப்ப ஏற்பட்ட வல்லமை உள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம் ஹalleluya 18வது வசனம் இப்படியாக சொல்கிறது குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள் ஹalleluya அப்போ இதுவரைக்கும் குமாரன் கோபம் கொள்ளாமல் பொறுமையா இருக்கிறார் ஹalleluya நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் அவர் ரொம்ப பொறுமையா இருந்து கடைசியில தான் அவருடைய உக்கிரம் ஏறும் அவருடைய கோபம் ஏறும் அப்போ அவருடைய வீரியம் அதிகமாக இருக்கும் ஹalleluya இப்பவே நார்மலா அங்கங்க பூமியை ஆட்டும் போது என்ன ஆகுது நம்மளால சிந்திக்க கூட முடியல ஏ அப்பா இவ்வளோ பெரிய பூக்கம் வந்துருச்சு இவ்வளோ பெரிய சுறாவளி வந்துருச்சு இவ்வளோ பெரிய புயல் வந்துருச்சுன்னு சொல்றோம் அவருடைய கோபம் அவருடைய உக்கிரம் கூடும் போது எப்படி இருக்கும்னு நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் ஹalleluya 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 அப்போ குமாரன் கோபம் கொள்ளாமலும் நாம வழியில அழியாமலும் இருக்கணும்னா அவரை முத்தம் செய்ய வேண்டும் ஹalleluya பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை சேவீங்கள் ஹalleluya பயத்தோட கர்த்தரை சேவீங்கள் நடுக்கத்தோட கர்த்தரை சேவீங்கள் ஹalleluya அப்பதான் அவருடைய கோபம் நம்ம மேல வராம இருக்கும் நம்ம வழியில அழியாம இருப்போம் ஹalleluya கடைசியில என்ன வாசிக்கலாம் அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டி கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் வேதத்தை நம்ம வாசிக்கிறோம் கடைசி நாள்ல அக்கினியும் கந்தகமும் நிறைய காரியங்கள் என்ன பண்ண போகுது நடக்க போகிறது யுத்தங்களும் யுத்தங்களின் சத்தங்களை கேள்விப்படும் போது ஆண்டவருடைய வருகையை நம்ம என்ன பண்ணலாம் அநேக அடையாளங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் நிறைவேறும் போது நம்ம ஆண்டவருடைய வருகையை என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்க்க வேண்டிய சமயம் இதுதான் ஹalleluya இந்த சமயத்துல நம்ம பயத்தோட ஆண்டவரை சேவிக்கலன்னா நமக்குள்ள அந்த பயம் இல்லைன்னா கைவிடப்பட்டு போவோம் இவ்வளவு நாள் ஓடுனது வீணாய் போய்விடும் ஹalleluya ஹalleluya அவருடைய கோபம் பற்றி இறையிற நாளில நம்மளால சகித்து கொள்ள முடியாது ஹalleluya அப்போ அவருடைய கோபம் பற்றி எறிகிறதுக்கு முன்னாடி அவரை அண்டி கொள்ளுகிற நாம் எல்லாருக்கும் பாக்கியம் உண்டு ஹalleluya 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 அப்போ இன்னையிலிருந்து அவரை அண்டி கொள்ள நம்ம என்ன பண்ணணும் பிரயாசப்படணும் ஹalleluya முதல்ல ஜாதிகள் என்ன பண்றாங்க கொந்தளிக்கிறாங்க ஜனங்கள் விரோதா காரியங்களை சிந்திக்கிறாங்க கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுப்பி ஏகமாய் ஆலோசனை பண்ணி என்ன பண்றாங்க நம்ம என்ன பண்ணிடணும் கொல்லணும் அழிக்கணும்னு சிந்திக்கிறாங்க ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு பதில் செய்வார் ஹalleluya அப்போ பதில் செய்யும் போதே அவருடைய கோபம் என்ன பண்ணும் பற்றி எரியும் இந்த உலகத்துல நமக்கு விரோதமா எழுப்புகிற எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் சந்திப்பார் ஹalleluya ஆனா நம்ம அவருடைய வழியை விட்டு மாறினால் அவருடைய கோபம் நம்ம மேல பற்றி எரியும் ஆண்டவர் திரும்பவும் சொல்கிறார் பயத்தோட கர்த்தரை சேவீங்கள் பயத்தோட கர்த்தரை சேவீங்கள் நடுக்கத்தோட களி கூறுங்கள் ஹalleluya ஹalleluya நம்ம பயத்தோட கர்த்தரை சேவிக்கும் போது நம்ம பாக்கியவான்களாய் மாறுவோம் ஹalleluya கர்த்தர் நம்மை இந்த சங்கீதத்தை கொண்டு ஆசீர்வதிப்போம்